இன்று ஜூலை மாதம் 16 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித கன்னிமரியால் கார்மேல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த கார்மேல் மாதாவுக்கு அதனுடைய மாதாவை அணுகி வந்து அந்த உத்தரியத்தை அணிந்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அன்னை கூடவே இருந்து ஆசீர்வதித்து அவர்களை காத்து கொள்ளுகின்றார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த கார்மேல் அன்னைக்கு நாம் போற்றுதலையும் நன்றியையும் செலுத்தி இந்த நாளில் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். என்னாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்ச மகிழுகின்றது. என்னாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்ச மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். வாழ்ந்தோர் தாழ்மையில் உயர்த்தினார் வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எந்த நெஞ்ச மகிழுகின்றது. ஆம், என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் நிறைந்த நஞ்சியோடு ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கழிகூறுகின்றது என்று அன்னை மரியாள் பாடினார்கள். அன்னை மரியாள் ஆண்டவருடைய அருளை மிகவும் பெற்றிருந்தவர், முழுமையாய் பெற்றிருந்தவர். தாம் தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் கடைக்க நோக்கினார் என்று சொல்லி கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா அருளுக்காகவும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் அனுபவித்திருந்த அன்னை மரியாள் தன்னை கடையவளாக நினைத்து இதோ ஆண்டவருக்கென்று நன்றி சொல்லி பாடிய இந்த நன்றி பாடல் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து பாடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் என்றென்றும் எங்களோடு இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து அவர் எப்படியாய் மக்களை நடத்துகின்றார் என்பதையெல்லாம் விவரித்து அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடினார்கள். அதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் நம் கடவுளும் அன்னை மரியாளும் பரிந்துரையாலும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு எங்கோ கிடந்த நம்மை எப்படியோ இருந்த நம்மை ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார். ஆண்டவர் அருளால் நிரப்பினார். அவர் தம் இரக்கத்தோடு நம்மை பார்த்தார். நம்மை வாஞ்சையால் ஈர்த்து கொண்டார். நாம் எம்மாத்திரம் வெறும் மனிதர்கள். மனிதர்களாகிய நம்மை அவர் தெய்வீக வல்லமையை கொடுத்து நம்மை நிரப்பி வழிநடத்தி காத்து வருகின்றார். இந்த ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நாம் நன்றியோடு இந்த நாளிலே இந்த நன்றி பலியை மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஏறெடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உம்முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, என்னை இரக்கத்தோடு பார்க்கிற கடவுள் நீர். என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழித்துரைக்கின்றனர். என்னை எல்லை நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர் என்றெல்லாம் புலம்பும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அருகில் இருக்கிறார், எவ்வளவு உதவி செய்கின்றார் என்பதை இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகை திருத்தலத்தில் நின்று
கீழே நோக்குகின்றார். அவர் விண்ணிலிருந்து வையகத்தை கண்ணோக்குகின்றார். அவை அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும், எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும் என்று இதோ திருப்பாடல் 102 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீதியோடும் இரக்கத்தோடும் எங்களை பார்க்கிறவர், விண்ணுலகில் இருந்து கொண்டு மேலுலகில் திருத்தலத்தில் இருந்து கொண்டும் எங்களை கீழ் நோக்கி பார்க்கிறவர், விண்ணகத்தில் இருந்து கொண்டு மண்ணகத்தில் உள்ள எங்களை உற்று நோக்கி பார்க்கிறவர், சிறைப்பட்ட எங்களுக்கு விடுதலை தருகிறவர், புலம்பலை கண்டு எங்களுக்கு செவி சாய்க்கிறவர், சாவுக்கென குறிக்கப்பட்ட எங்களையெல்லாம் நீர் விடுவிக்கிறவர். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நாட்களின் போதும் எங்களை சாவுக்குள்ளாக்காமல் பாதுகாத்து வாழ்வை கொடுத்தது உமது மாபெரும் கிருபை, மாபெரும் கொடை. இனி எங்கள் மீது காட்டக்கூடிய இந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்றச் செய்தார். அவர் என் ஆயிலை குறுக்கிவிட்டார். ஆம் தேவனே, இதோ நீர் எங்களுக்கென பெரிய பெரிய பொக்கிஷத்தை வைத்து எங்களை வழி நடத்துகின்ற தேவன். நாங்கள் சோர்ந்து போகும் நாட்களில் எங்களை சுமக்கிற கடவுள், இதோ நாங்கள் உண்மையே நாடுகிறோம். ஆண்டவரே, உதவி என்று உண்மை நாடுகிறோம். எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவர் அன்னை மரியாள் பாடியது போல, இதோ நெஞ்சில் செருக்குற்றவரை சிதறடிக்கிறார், எளியவரை உயர்த்துகின்றார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார் என்று பாடுகின்றார். தாழ்நிலையில் நாங்கள் இப்பொழுது கிடக்கிறோம், தளர்வுற்று கிடக்கிறோம், தனிமையில் கிடக்கிறோம், வாடுகிறோம், வேதனைப்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நம்பிக்கையோடு உமை உற்று நோக்கி பார்க்கிறோம். நேற்றைய தினம் முழுவதிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வெற்றி, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள், நல்ல சூழ்நிலைகளை அமைத்து கொடுத்தீர், பாதுகாத்தீர், வழிநடத்தீர். அந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு மேன்மை ஆனவர், எவ்வளவு மதிப்பு மிக்கவர், எவ்வளவு அரணும் கோட்டையுமாய் எங்களை சுற்றி இருக்கிறவர், நீதிமான்கள் மன்றத்தில் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், நன்றி இறைவா, நன்றி. இதோ என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியென செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றார்கள். ஆனாலும் உம்முடைய இரக்கமோ ஆண்டவரே மிகுந்திருக்கிறது. மக்கள் உம்மை தேடவில்லை என்றாலும், அநீதியின் பாதையில் உம்மை நடந்தாலும், நீரோ அவர்களை நேர்மையின் பாதையில் வழிநடத்தி செல்கின்றீர். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டுக் கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் நமக்கு எதிராக செய்த தீச்செயல்களுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சினம் சிறிதளவே, உம்முடைய சினம் இரக்கமோ பேரளவு உள்ளது. இதோ இனம் இந்த இனத்தை வளரச் செய்தீர், எங்களை வளரச் செய்தீர். ஆண்டவரே, இந்த இனம் வளரச் செய்தீர். ஆம், எங்களை வளரச் செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர். இன்றும் என்றும் எப்பொழுதும் உமது மாட்சி நிலையாய் உள்ளது. நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல ஆண்டவரே நாங்கள் உம் முன்னிலையில் நிற்கின்றோம். ஆம், இப்பொழுது அப்படித்தான் நிற்கின்றோம். ஆண்டவரே, பேருலகில் பெரும் வேதனையில் இருக்கக்கூடிய பெண்களைப் போல கதறுகிறோம். உமக்காய் நீர் எங்களை விடுவிக்க வேண்டும். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இந்த இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும்பும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்ய விற்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழலில் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீ. அன்பு ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து வந்த பொழுதும் தீமைகளும் எதிரிகளும் துன்பமும் துயரமும் தோல்வியும் எங்களை சூழ்ந்து வந்த போதும் நீர் எங்களை பராமரித்து பேணி காத்துக் கொள்கின்றீர். எங்களை
வழி நடத்துகிறீர், எங்களுக்கு சுகம் தருகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இதோ எங்களை சுற்றி பேணி காப்பதற்காக உமக்கு நன்றி. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழுப்பப்படுவது போல ஆண்டவரே எங்களுடைய உடலையும் உயிர்ப்பிப்பீர், உள்ளத்தையும் உயிர்ப்பிப்பீர். நாங்கள் உமக்காகவே காத்து நிற்கின்றோம், காத்து நிற்கின்றோம். சாவுக்கேதவான எங்கள் உடலை உயிர்ப்பிக்க வல்லவர் நீர். அடி முடிந்து போன வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப உம்மால் கூடும். அழுக ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், தகர்த்த ஒரு காலம் என்று வாசிக்கின்றோமே உடைய வார்த்தையில். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கின்றது. அந்தந்த காலத்தில் எங்களை பயிற்றுவிக்கிறவர் நீர், எங்களை வழி நடத்துகிறவர் நீர், எங்களை தேடி வந்திருக்கிறவர் நீர், எங்களை சுகப்படுத்துகிறவர் நீர், எங்களை பலப்படுத்துகிறவர் நீர், உறுதி தருகிறவர், உற்சாகம் தருகிறவர், எங்களை கைவிடாத நேசர். இயேசுவே, எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இந்த காலை மன்றாட்டை நீர் கனிவாய் ஏற்று எங்களுக்கு துணையாக வாரும் என்று கூட நீர் சொல்கின்றீர். ஆண்டவரே, எங்கு நாங்கள் நிழலில் தங்குவோம்? உமது சிறகுகளின் நிழல் தானே எங்களுக்கு போதுமானது. பெரும் சுமை சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, அவர் நிழலை தவிர வேறு நிழல் நமக்கு உண்டோ? அவரை தவிர நம்முடைய சுமையை யார் சுமப்பார்? அவர் திறக்காவிட்டால் நமக்கு கதவுகள் திறக்கப்படுவதில்லை. அவர் நமக்கு கொடுக்காவிட்டால் நாம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் வருந்தி சுமக்கிற பாவம், நாம் வருந்தி சுமக்கிற சுமைகள், இக்காலத்தில் நாம் எத்தனை எத்தனை சுமைகளை சுமக்கிறோம். கடன் பிரச்சனை, வேலையில்லை, குழந்தையில்லாமை, வேலையில்லா திண்டாட்டம், கடன் பிரச்சனை, வீட்டு வாடகை கட்ட வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பு வீணாகிறது, அடுத்து என்ன செய்வது, வேலை இழந்து நிற்கிறவர்கள், அப்பா அப்பா, எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை சுமைகளையும் ஆண்டவர் இன்று உங்களையும் எல்லோரையும் பார்த்து கேட்கின்றார், வாருங்கள் என் பிள்ளைகளே, சுமைகளை இறக்கி வையுங்கள். ஏன் வருந்தி சுமக்கிறீர்கள்? நான் உங்களை சுமக்கிறேன். உங்கள் பாவங்களையும், உங்கள் பலவீனத்தையும், உங்களுடைய குற்றங்களையும், குறைகளையும், எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்கிறேன். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் இழைப்பாறுதல் அடையுங்கள் என்று ஆண்டவர் நன்று நம்மை பார்த்து கேட்கின்றார். இதைத்தான் அன்னை மரியாள் அன்று செய்தார். ஆண்டவருடைய நிழலில் அவர் முற்றிலுமாயிருந்தார். ஆண்டவருடைய பார்வையில் தீயது செய்யாமல் இருந்தார். ஆண்டவரையே மகிழ்வித்தார். எஸ் ஆமேன் என்று சொன்ன நாள் முதற்கொண்டு, கப்ரியேல் தூதர் வந்த நாள் முதற்கொண்டு, இறுதி உடல் எடுத்துக்கொள்ளப்படும் சாவு வரைக்கும் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கடவுளை அவர் மகிமைப்படுத்தினார். உடலாலும் உள்ளத்தாலும் மகிமைப்படுத்தி எல்லா நேரமும் ஆமேன் ஆமேன் என்று பதில் சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். ஆகவே அன்னை மரியாள் 1000 துன்பங்கள் இந்த உலகில் அனுபவித்திருந்தாலும் அவர்கள் உடலும் உள்ளமும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதே நிலையில் ஆண்டவரை இன்றும் எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்கு கற்றுத்தாரும், உமக்கு அடிபணிந்திருக்க, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது திருவுளப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுக்கு மனநிலையை தாரும். இயேசுவே, உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பயமும் அச்சமுமாய் இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது கவலையும் கண்ணீருமாய் இருக்கிறது. ஆனால் உம்மை பார்க்கும் பொழுது நாங்கள் திடம் கொள்கின்றோம், நம்பிக்கை கொள்கின்றோம். புயல் எங்களை சுற்றி அடிக்கலாம், ஆனால் நாங்கள் படகில் உமோடு அமைதியாய் பயணிப்போம். ஆண்டவரே, அந்த அமைதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், அந்த முழு நம்பிக்கையை தாரும், விசுவாசத்தை தாரும். உம் இருக பற்றி கொண்டிருக்க எங்களுடைய கண்களை உம்மீது பதிக்க அன்னை மரியா தன்னுடைய பார்வையை உடமிருந்து திருப்பாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய திருவுளம் நிறைவேற்றியது போல நாங்களும் உம்மை உற்று நோக்கி பார்த்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதித்தருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும், ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே முது திருவுளத்தால் அவர்களை நிறைவேற்றி அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து, இதோ பசித்திருப்போர் பட்டினி கிடப்போர் அனைவருக்கும் நிறைவாழ்வை கொடுக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமேன்.